மருத்துவர் ராமதாஸ் என்பது ஒரு தலைவரின் பெயர் மட்டுமல்ல, அது வன்னிய மக்களின் வாழ்க்கையை மாற்றி அமைத்த தாரக மந்திரம், சமூக அநீதிக்கு எதிராக சாட்டையடி கொடுக்கும் நவீன இயந்திரம், மக்களின் முன்னேற்றமே மனம் நிறைந்த கொள்கையாக கொண்ட அட்சய பாத்திரம், வன்னியர்கள் செய்த புண்ணியத்தால் கிடைத்த அரசியல் வேதம், தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் சமூக நீதிக்காக சளைக்காமல் குரல் கொடுக்கும் சரித்திரம், கோல்களை ஊன்றிச் சென்றாவது இந்த ஊமை சனங்களுக்காக இறுதி வரை போராடுவேன் என ஆனந்த கண்ணீர் வடிக்கும் நேரத்திலும் ஆத்ம சுத்தியோடு ஒருவர் அறிவிக்கிறார் என்றால் அவர்தான் மருத்துவர் ராமதாஸ். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு தனி இட ஒதுக்கீடு தமிழக அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது. வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா அவர்களும் மற்றும் அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் தொடர்ந்து தங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் வன்னியர்களுக்கு 10.5% உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கு அரசு தற்போது பரிந்துரை செய்துள்ளார். ஆனால் இதற்கு பின்னால் எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை வலிகள், எத்தனை வேதனைகள், எத்தனை எதிர்வினைகள், அத்தனைக்கும் அடித்தளமாய் ஆதாரமாய் இருந்து இன்றைக்கு வன்னிய மக்களுக்கான சமூக நீதியை வென்றெடுத்த இந்த தலைவருக்கு எத்தனை நன்றிகள் வேண்டுமானாலும் சொல்லலாம். மருத்துவர் ராமதாஸின் 40 ஆண்டு கால சமூக நீதி போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றிதான் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு தனி இட ஒதுக்கீடு என்ற தமிழக அரசின் அறிவிப்பு. ஆம், 26/2/2021 அன்று வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவை 3 பிரிப்பதற்கான சட்ட முன்வரைவு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யப்பட்டது. இந்த சட்ட முன்வரைவு சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்யும் சட்ட முன்வரைவுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஒப்புதல் அளித்தார். வன்னியர்களுக்கு சமூக நீதியை வென்றெடுப்பதற்காக நடத்தப்பட்ட போராட்டங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. 1980 மருத்துவர் ராமதாசால் தொடங்கப்பட்ட வன்னியர் சங்கம் அடுத்த 10 தொடர் போராட்டங்களை நடத்தியது. 1980 ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையத்தில் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் இடஒதுக்கீடு கோரி மாபெரும் மாநாடு நடைபெற்றது. 1981-1989 வரை தொடர்ச்சியாக தமிழகத்தில் உள்ள 30,000 மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு சென்று வன்னிய மக்களை சந்தித்து சமூக நீதி போராட்டத்திற்கு தயார்படுத்தினார் மருத்துவர் ராமதாஸ். 1984 சென்னை மெரினா கடற்கரையில் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் மாபெரும் பட்டினி போராட்டம். 1985 சென்னை தீவுத்திடல் முதல் கடற்கரை சீரணி அரங்கம் வரை 200,000 கூடுதலான மக்கள் பங்கேற்ற மாபெரும் பேரணி மற்றும் மாநாடு. 1986 தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் ஒரு நாள் சாலை மறியல் போராட்டம், ஒரு நாள் தொடர்வண்டி மறியல் போராட்டம் என சொல்லிக் கொண்டே போகலாம். வன்னியர் தனி இடஒதுக்கீடு போராட்டத்தின் உச்சகட்டமாக 1987 செப்டம்பர் மாதம் ஒரு வாரத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் தொடர் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. அனைத்து தரப்பு மக்களையும் தமிழக ஆட்சியாளர்களையும் திரும்பி பார்க்க வைத்த வன்னியர்களின் சமூக நீதி போராட்டம் மிக நீண்ட வரலாறும் தியாகமும் கொண்டது. 1987 செப்டம்பர் மாதம் 17 மருத்துவர் ராமதாஸ் நடத்திய ஒரு வார கால சாலை மறியல் போராட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். தமிழ்நாட்டையே உலுக்கிய அந்த மாபெரும் சமூக நீதி போராட்டத்தில் 21 பாட்டாளி சொந்தங்கள் காவல்துறையினரால் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மருத்துவர் ராமதாஸின் மன உறுதியால் 108 சமூகங்களைச் சேர்ந்த 3 கோடி தமிழ் மக்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு கிடைத்தது. அத்தோடு முடிந்துவிடவில்லை
மருத்துவர் ராமதாஸின் போராட்டம். சமூக நீதி என்பது இன்னமும் முழுமை பெற வேண்டும் என்று இன்றளவும் போராடிக் கொண்டிருப்பதால்தான் சமூக நீதி காவலர் என்று அழைக்கப்படுகிறார். வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு கேட்டு தொடர்ச்சியாக மருத்துவர் ராமதாஸ் நடத்திய போராட்டங்களின் வரலாற்றை சொன்னால் காலமே இறங்கி வந்து காது கொடுத்து கேட்கும், கண்ணீர் விட்டு ஆளும். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவர் ராமதாஸ் இட்ட ஆணைகளை சிறமேற்கொண்டு செயல்படுத்தினார் அன்புமணி ராமதாஸ். 2020 December 1 அதிகாலையில் சென்னையில் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தினார் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ். சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர் முழக்கமிட்ட போது தமிழகமே திரும்பி பார்த்தது. கொடுத்து விடு, கொடுத்து விடு, கொடுத்து விடு, கொடுத்து விடு, அனைத்து சாதி மக்களுக்கும், அனைத்து சாதி மக்களுக்கும் அவரவர் பங்கை கொடுத்து விடு, அவரவர் பங்கை கொடுத்து விடு, வழங்கி விடு, வழங்கி விடு, வழங்கி விடு, வழங்கி விடு, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, உடனடியாக, 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 வன்னியருக்கு தனியாக, வன்னியருக்கு தனியாக, 20 அன்புமணி தலைமையில் ஆர்ப்பரித்த அந்த கூட்டம் தமிழக மக்களை மட்டுமல்ல தமிழக அரசையும் திரும்பி பார்க்க வைத்தது. அதனைத் தொடர்ந்து பாமக தலைவரும் வன்னியர் இடஒதுக்கீடு போராட்ட குழு தலைவருமான ஜி கே மணி தலைமையில் கொட்டும் மழையிலும் கொரோனா அலையிலும் ஓயாமல் நடந்தது தொடர் போராட்டம். சென்னையுடன் மட்டும் இந்த சமூக நீதி போராட்டம் நிறைவு பெற்று விடவில்லை. 2 6 கட்டங்களாக 9 நாட்களுக்கு போராட்டங்கள் நடைபெற்றன. கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகங்கள், பேரூராட்சி அலுவலகங்கள், ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள், நகராட்சி அலுவலகங்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் என 6 கட்டங்களாக தொடர் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வன்னியர்கள் தனி இடஒதுக்கீடு தொடர்பாக தமிழக அரசு பேச்சு நடத்த முன்வந்தது. முதற்கட்டமாக கடந்த ஆண்டு December 1 பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான குழுவினரை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் அழைத்து பேசினார்கள். தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸையும் சந்தித்து பேசினார்கள் தமிழக அமைச்சர்கள். ஒட்டுமொத்தமாக 10 மேற்பட்ட முறை பேச்சுக்கள் நடத்தப்பட்டு அதன் தொடர்ச்சியாகவே வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதற்கான போராட்டம் நீதி. சமூக நீதி என்றால் பாமக அல்லது பாமகவின் மறுபெயர் சமூக நீதி என்றும் சொல்லலாம். அந்த அளவுக்கு சமூக நீதிக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சி. நீட் தேர்வு எனும் சமூக அநீதியை கண்டித்தும் அதனை ரத்து செய்ய வலியுறுத்தியும் நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பாமக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் மக்களவையில் தொடர்ந்து எதிர்ப்பு குரல் எழுப்பி வருகிறார். மேடம், நீட் எக்ஸாம் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் திஸ் கண்ட்ரி ஃபார் தி ரீசன்ஸ் கிவன் பை தி கவர்மெண்ட் சேயிங் தட் தேர் ஷட் பி டீ கமர்ஷியலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் 1 and 2, வி ஷட் ப்ரொடியூஸ் குவாலிட்டி டாக்டர்ஸ். டுடே மேடம், போத் தி ரீசன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஃபீட்டட். நோவேர் இன் தி வேர்ல்ட் you get 13.3% and you become a doctor, and is this the quality the government wants? Is this the quality of doctors we want to produce in this country, man? அத்தோடு நின்று விடாமல் குடியரசுத் தலைவர் மற்றும் நடுவண் அமைச்சர்களை சந்தித்து தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து வந்திருக்கிறார். நீட் தேர்வுக்கு எதிராகவும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றியும் பல்வேறு அறிக்கைகள் வாயிலாகவும் விளக்கியுள்ளார். நீட் தேர்வுக்கு எதிராக பல்வேறு தரப்பினரையும் அழைத்து பாமக சார்பில் தானே முன்னின்று சென்னையில் உண்ணாநிலை போராட்டமும் நடத்தினார். கிராமப்புற ஏழை மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதையே முதன்மை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வரும் பாட்டாளி மக்கள் கட்சி 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் இணையும் போது முன்வைத்த 10 கோரிக்கைகளில் நீட் தேர்விலிருந்து
தமிழகத்துக்கு விலக்கு பெற வேண்டும் என்பதும் ஒன்று. பொதுவான கல்வி முறை இல்லாத போது நீட் எனப்படும் அகில இந்திய அளவிலான பொது நுழைவுத் தேர்வை நடத்துவது எப்படி சரியாக இருக்க முடியும் என முதன் முதலில் குரல் எழுப்பியது பாமக தான். தமிழகத்தில் 1984 முதல் பல்வேறு வடிவங்களில் நடைமுறையில் இருந்த நுழைவுத் தேர்வை தொடர் போராட்டங்கள் மூலம் ரத்து செய்ய வைத்த பாமக நீட் எனப்படும் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வுக்கும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. பாமக கொடுத்த தொடர் அழுத்தம் காரணமாக நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விலக்கு பெறும் வகையில் இரு சட்ட முன்வரைவுகள் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டன. இது குறித்து 2017 ஜூலை 3 வாரத்தில் மக்களவையில் பேசிய தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினரும் பாமக இளைஞரணி தலைவருமான அன்புமணி ராமதாஸ் மாநில சுயாட்சிக்கு எதிரான நீட் தேர்வை உடனே திரும்பப் பெற வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மக்களவையில் குரல் கொடுத்ததுடன் நிற்காத அன்புமணி ராமதாஸ் அடுத்த சில நாட்களில் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன் வரைவுகளுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதினார். டெல்லி சென்று நடுவண் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து நேரிலும் வலியுறுத்தினார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தார். அப்போதைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை நேரில் சந்தித்து சட்ட முன்வரைவுகளுக்கு ஒப்புதல் கொடுக்குமாறு வலியுறுத்தினார். இந்த நேரத்தில் பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் முடிவடைந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அப்போது குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆதரவளிக்க வேண்டுமென்றால் நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என நடுவணரசுக்கு நிபந்தனை விதித்தார். அதே நேரத்தில் நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரி சென்னை சேப்பாக்கத்தில் பாமக சார்பில் உண்ணாநிலை போராட்டம் நடத்தினார். அப்போது பேசிய அன்புமணி நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விலக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு அநீதி இந்த நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, முக்கியமாக ஏழை மாணவர்களுக்கு எதிரானது. சமச்சீர் கல்விக்கும் சிபிஎஸ்இ கல்விக்கும் சம்பந்தமே கிடையாது. சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் பார்த்தீங்கன்னா 90% தனியார் பள்ளிக்கூடங்கள். அதில் 5 லட்சம், 7 லட்சம், 10 லட்சம் ஓர் ஆண்டு கட்டணும். இவங்களால கட்ட முடியுமா பிள்ளைங்களால? சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் பார்த்தா ஒரு பாடத்திற்கு 3 ஆசிரியர்கள், ஆனால் நம்ம ஸ்கூலில் ஒரு பள்ளிக்கூடத்தில் 3 ஆசிரியர்கள் இருக்கலாம். இந்த பிள்ளைங்களை அந்த பாடத்திட்டத்தில் கேள்வி கேட்டால் எப்படி எழுதுவாங்க? இதே போல மருத்துவ மாணவர் சேர்க்கையில் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினருக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தினார். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக கபட நாடகமாடும் கட்சிகளுக்கு நடுவே ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சமூக நீதிக்காக தொடர்ந்து போராடி வரும் பாமகவின் குரல் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் வரை ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்று உறுதிபட கூறியுள்ளார் அன்புமணி. பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ஒரு அரசியல் ஆளுமையாக மட்டுமே அறியப்படுகிறார். ஆனால் அரசியலுக்கும் மேலாக சுற்றுச்சூழல் மீது அதிகம் ஆர்வம் கொண்ட வித்தியாசமான அரசியல்வாதி அவர். இயற்கையோடு இணைந்த அவரது வாழ்வு சூழலியல் சார்ந்தது. சுற்றுச்சூழலை பேணுவதில் இவருக்கிருக்கும் ஆர்வமும் அக்கறையும் அளப்பரியது. பசுமை தாயகம் என்ற அமைப்பின் தலைவராக இருந்த அவர் சுற்றுச்சூழலை காக்கவும் புவி வெப்பமயமாதலை குறைக்கவும் உலக நாடுகளை வேண்டியவர். அதற்காக ஐநா சபை வரை சென்று குரல் கொடுத்தவர். காடுகள், வனவிலங்குகள், பறவைகள் என பல்லுயிர் சார்ந்த அவரது அக்கறை முகம் வெளி உலகம் அறியாதது. அவரது வாழ்க்கை பயணம், அரசியல் பயணம் இரண்டிலும் இயற்கை மீதான ஆர்வமே ஆதிக்கம் செலுத்தும். அரசியல் சூழலில் சிக்கிக்கொண்ட இயற்கையியலாளர் என்றே அன்புமணியை கூறலாம். மரங்கள், செடிகொடிகள், பறவைகள், விலங்குகள், மலைகள், வனங்கள் என இயற்கை மீது பெரும் பற்றுதலோடுதான் இவரது ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியும் அமைகிறது.
சூழலியல் சார்ந்தே இவரது வாசிப்பு பயணமும் இருக்கிறது. ஒட்டுமொத்த மனித குலத்தையும் இயற்கையை நோக்கி திரும்ப வைக்க வேண்டும் என்ற அவா இவரது பேச்சில் வெளிப்படும். சூழல் மாசுபாடு தொடர்பாக இன்று நடைமுறையில் இருக்கும் பல சட்டங்கள் உருவாக இவரது குரலும் ஒரு காரணம். பல்லுயிர் பாதுகாப்பு, வேடந்தாங்கல் வனப்பராமரிப்பு என இவர் குரல் கொடுத்த விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அரசியல் விவாதங்களின் ஒன்றிணைந்த பகுதியாக சுற்றுச்சூழலும் இருக்க வேண்டும் என்பதே இவரது விருப்பம். தற்போது உலக நாடுகளெல்லாம் சூழலியல் அழிவையும் காலநிலை மாற்றத்தையும் தீவிரமாக விவாதித்து வருகின்றன. தேர்தல் வாக்குறுதியாக இடம்பெறும் அளவுக்கு வளர்ந்திருக்கின்றன. ஆனால் பல ஆண்டு காலமாக இதற்காக குரல் கொடுத்து வருபவர் அன்புமணி. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பெரிதாக புரிதல்கள் ஏற்பட்டிராத காலகட்டத்திலேயே குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் இவர் முன்மாதிரியாக செயல்பட்டு வந்திருக்கிறார் என்பதும், உலக அளவில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுடன் விவாதித்திருக்கிறார் என்பதும் ஆச்சரியமான அம்சம். அன்புமணியை அரசியல்வாதியாக மட்டுமே பார்த்த பலரும் இவருக்குள் இருக்கும் இயற்கையியலாளரை இனம் கண்ட பிறகு ஆச்சரியமாகத்தான் பார்க்கிறார்கள். வாக்குரிமை என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். நம்மை ஆளப்போவது யார் என்பதை தீர்மானிக்க நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கிடைக்கும் இந்த அரிய வாய்ப்பை தவறவிட்டால் அதனால் பாதிக்கப்படுவது நாமும் நம்முடைய எதிர்கால சந்ததியும்தான். எனவே வாக்களிக்கும் முன்பாக நமக்காக குரல் கொடுத்தவர்கள் யார், தொடர்ந்து குரல் கொடுப்பவர்கள் யார், எதிர்காலத்தில் நம் உரிமைகளை பாதுகாக்க யாரால் முடியும் என்பதை சிந்திப்போம், அதன்படி செயல்படுவோம். அடுத்தடுத்த போராட்டங்களை அறவழியில் நடத்தி கல்வி வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்றுத் தந்தவர், வன்னியர்கள் வாழ்வில் ஒளியேற்றியவர், வன்னியர்களின் குலதெய்வமாய் போற்றி வணங்கப்படுபவர். வன்னியருக்கு தனியாக இருபது விழுக்காடு கல்வியிலும் வேலையிலும் இடஒதுக்கீடு வழங்கிடவே பாமக நடத்தி காட்டும் அறப்போராட்டம் கேட்கவில்லை. வன்னியருக்கு மட்டும் நாங்கள் கேட்கவில்லை. எந்த முன்னேற்றம் இல்லாத 25 விழுக்காடு மக்கள் இருக்கின்றார்கள் என்றால், இந்த மக்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுத்து வேலையும் கல்வியும் கொடுத்து முன்னேற்றுவது அரசாங்கத்துடைய கடமை. அப்போதுதான் தமிழ்நாடு முன்னேறும். இது எங்களுடைய உரிமை போராட்டம். இந்த மக்கள் முன்னேற வேண்டும். இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை. இட் இஸ் எ டெவலப்மெண்டல் இஷ்யூ, நாட் எ காஸ்ட் இஷ்யூ. இது ஜாதி பிரச்சனை கிடையாது. இது ஏதோ ஒரு ஜாதிக்காக அந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க வந்து எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்க வந்திருக்கிறாங்க. இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த சமுதாயம் எல்லாமே இதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. எதிர்காலத்தில் நம் உரிமைகளை பாதுகாக்க யாரால் முடியும்?